அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுடைய எல்லை பகுதியில் பிரச்சனை பண்ணுறதே சீனாவுக்கு வேலையாகி போயிடுச்சு. இப்போ லேட்டஸ்டாக என்ன நடந்திருக்குது அப்படின்னா, சீனாவிலிருந்து வெளிவந்திருக்கிற அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, மீண்டும் ஒரு முறை கடந்த சில நாட்களுக்குள்ளாக மீண்டும் ஒரு முறை சீன இராணுவத்தினர் இந்தியாவிடம் மோதுவதற்கு அவங்க எத்தனித்தார்கள் அப்படின்னும், ஆனால் இந்த முறை நேரடியாக அந்த இராணுவம் மோதாமல் அதற்கு பதிலாக பேராமிலிட்டரி சிவில் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்களே. அதை இன்னும் சிம்பிளாக சிவிலியன் சோல்ஜர்ஸ் அப்படின்னு சீனா அழைக்குது. அவங்க மூலமாக இந்தியாவோடு ஒரு மோதலை உருவாக்க சீனா முயற்சித்ததாக தகவல்கள் வெளிவந்திருக்குது. அது எத்தகைய மோதல், இந்திய இராணுவத்தோடு எல்லையில் நேரடியாகவே மோதினாங்களா இந்த சீனாவுடைய சிவிலியன் சோல்ஜர்ஸ், அதனுடைய விளைவு என்ன, இது இந்தியாவுக்கு எத்தகைய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குது, இதை பற்றியெல்லாம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே, வாங்க. நண்பர்களே, நம்ம ஊரில் இந்த வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருக்கூட மாட்டோம், சிவிலியன் சோல்ஜர்ஸ். அது என்னென்ன அப்படின்னா, சீனா வந்து பேராமிலிட்டரி சிவிலியன் சோல்ஜர்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் ஒன்றா உருவாக்கியிருக்கு நண்பர்களே. அதை சீனா வந்து பீப்புள்ஸ் ஆர்ம்டு போலீஸ், பேராமிலிட்டரி பீப்புள்ஸ் ஆர்ம்டு போலீஸ் அப்படின்னு அழைக்குது. அதை ஒரு குழுவாகவே சீனா உருவாக்கி இருக்குது. இது என்ன அப்படின்னாக்க, இது வந்து சாதாரண மக்களை வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து எல்லா விதமான மிலிட்ரி ட்ரைனிங்கையும் கொடுக்கறது, ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் கொண்டு வந்து இந்திய சீன எல்லை இருக்குது இல்லையா, அந்த பகுதியில் புதியதாக கிராமங்களை உருவாக்கி அங்கே குடியமர்த்துறது. அப்பப்போ அந்த ஆட்களை, அவங்க ஏற்கனவே மிலிட்ரி ட்ரைனிங்லாம் கொடுத்து வச்சுருக்கிற பொதுமக்கள் கரெக்டாக, அவங்கள அப்பப்போ தனக்கு வேணுங்கிறப்பெல்லாம் தட்டி விட்டா அவங்க வந்து எல்லையில் ஒரு பிரச்சனையை பண்ணுறது. இந்தியா வந்து, இந்திய இராணுவம் வந்து, அவங்க வந்து இராணுவத்தினர் கிடையாது. அப்போ நேரடியாக நம்ம துப்பாக்கி எடுத்துக்கிட்டு போய் சண்டையும் போட முடியாது. இப்படி ஒரு சூழ்நிலையை தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்திய எல்லையில் சீனா உருவாக்கியதாக செய்திகள் வெளிவந்திருக்கு நண்பர்களே. பாதுகாப்பு துறை வல்லுநர்கள் இது பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து சீனாவுடைய ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் எப்படி அப்படின்னாக்க, இந்திய சீன எல்லை மட்டுமல்லாமல் சீனாவோடு எல்லையை பகிர்ந்து கொள்கிற எல்லா நாடுகள்கிட்டையும் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை சீனா வகுத்து வச்சிருக்குது, அதை உருவாக்கி வச்சிருக்குது. அது மட்டும் இல்லை, கடல் பரப்புலையும் கூட சவுத் சைனா சீல போனாலும் அங்கேயும் இது போன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை சீனா கையில் எடுத்து செயல்படுத்தி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சீனா வந்து எக்ஸாக்டாக என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டோம்னா, சீனாவுடைய அண்டை நாடுகளே அந்த எல்லை இருக்குது இல்லையா, அந்த எல்லை பகுதியில் சீனா வந்து நேரடியாக போய் ஒரு போர் பண்ணாமல் எப்படி அடுத்த நாட்டுடைய நிலத்தை அபகரிக்கிறது அப்படிங்கிறது தான் சீனாவுடைய இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக் திட்டம். அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு அவங்க வந்து, சீனா வந்து எப்படி காய் நகர்த்துது அப்படின்னாக்க, அண்டை நாட்டோட எல்லை பகுதி இருக்குது இல்லையா, உதாரணத்துக்கு இந்தியாவே எடுத்துக்கோமே, இந்திய சீன எல்லை பகுதி இருக்குது இல்லையா, அந்த எல்லை பகுதியில் ஆங்காங்கே சில இடங்களை தேர்ந்தெடுத்து சீன இராணுவமே, சீன அரசாங்கமே அந்த எல்லை பகுதியில், அதாவது எல்லை கோடு இப்படி இருக்குதுன்னா எல்லை கோட்டுக்குள்ளே தான், அதாவது சீனாவுடைய எல்லைக்குள்ளே தான் உருவாக்குது. கொஞ்சம் தள்ளி அந்த பார்டர்லேயே கொஞ்சம் தள்ளி, சில இடங்களில் 1 கிலோமீட்டர், சில இடங்களில் 4 கிலோமீட்டர், சில இடங்களில் 10 கிலோமீட்டர் தள்ளி கூட உருவாக்குதாக சொல்கிறாங்க. அந்த மாதிரியாக ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து எல்லை கோட்டுக்கு அருகாமையிலேயே புதுசாக ஒரு மாடர்னான ஒரு கிராமத்தை உருவாக்குது சீனா. அங்கே வந்து வீடுகள், பள்ளிக்கூடம், கம்யூனிட்டி சென்டரு அப்படின்னு எல்லாத்தையும் உருவாக்குது சீனா. இப்படி காலியாக நூற்றுக்கணக்கான கிராமங்களை இந்த எல்லை பகுதி பூராம், இந்திய சீன எல்லை மட்டுமில்ல, சீனா வியட்நாம், சீனா லாவோஸு அப்படின்னு, அந்த பக்கம் சீனா மங்கோலியா அப்படின்னு எல்லா பக்கமும் இது போன்ற கிராமங்களை புதிதாக சீனா உருவாக்குவதாக சொல்கிறாங்க. இந்த கிராமங்களுக்கு ஒரு பெயரும் உண்டு சீனாவில், ஜாவ்காங் அப்படின்னு இந்த கிராமங்களை அழைக்குது சீனா. அதற்கு சீன பாஷையில் என்ன மொழி அப்படின்னா, ப்ராஸ்பரஸ், செல்வ செழிப்பு மிக்க ஊர் அப்படின்னு அதுக்கு பெயராம். இந்த மாதிரி கிராமங்களை உருவாக்கிவிட்டு அதற்கு பிறகு இந்த கிராமங்களில் யாரை கொண்டாந்து குடியமர்த்துது அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் முதல்ல பேசினோம் இல்லையா, பிஏபி, இந்த பேராமிலிட்டரி குரூப்பான பீப்புள்ஸ் ஆர்ம்டு போலீஸ் அப்படின்னு ஒன்று உருவாக்குது இல்லையா சீனா, மிலிட்ரி ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து ஆட்களை உருவாக்குது இல்லையா, அந்த ஆட்களை குடும்பத்தோடு கொண்டாந்து இந்த எல்லை கிராமங்களில் குடியமர்த்துது சீனா.
இதை வந்து இந்திய சீன எல்லையில், சீன பூட்டான் எல்லையில், சீன நேபாள் எல்லையில், அந்த பக்கம் லாவோஸ் எல்லையில் அப்படின்னு பல பகுதிகளிலையும் இது போன்ற புதிய கிராமங்களை, ஜாவ்காங் கிராமங்களை உருவாக்கி அந்த ஜாவ்காங் கிராமங்களில் இது போன்ற பிஏபி ஆட்களை, பேராமிலிட்டரி யூனிட்டை சேர்ந்த பீப்புள்ஸ் ஆர்ம்டு போலீஸ் ஆட்களை கொண்டு வந்து அங்கே குடியமர்த்துது. அவங்களும் அங்கே வந்து தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான சம்பளமாகட்டும் எல்லாவற்றையும், எல்லா வசதிகளையும் சீனா அங்கேயே ஏற்படுத்தி கொடுக்குது. அவங்க குழந்தைகளுக்கு பள்ளிகள், கம்யூனிட்டி சென்டர், அது இதுன்னு எல்லாத்தையும் அங்கேயே உருவாக்கிடுது சீனா. இப்படி இந்திய சீன எல்லை முழுவதிலையுமே சீனா இப்படி உருவாக்க ஆரம்பிச்சிருக்குது. இந்த மாதிரி கிராமங்களை புதுசாக கட்டி இருக்குது அப்படின்னு பல சேட்டலைட் பிக்சர்களை வச்சு நம்ம பார்த்துருக்கோம். பூட்டான் எல்லை தாண்டி பூட்டானுக்குள்ளே போய் இந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்குது, நேபாளுக்குள்ளே போய் இந்த மாதிரி கிராமங்களை உருவாக்கி இருக்குது அப்படின்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிறது இப்போதான் விஷயம் வெளியில் வருது. இது வந்து சீனாவுடைய ஒரு போர் வியூகத்தில் ஒன்றாமா. இந்த கிராமத்தில் இந்த பிஏபி ஆட்களை கொண்டு வந்து குடியமர்த்தது இல்லையா, அவங்க மூலமாக தனக்கு தேவைப்படும் போதெல்லாம் சீனா வந்து எல்லையில் ஒரு பிரச்சனையை உருவாக்க முடியும் அப்படின்னு சீனா திட்டமிடுதான். அதே போல் நாளைக்கு ஒரு போர் வந்து எதிரி நாட்டு இராணுவம் உள்ள வருதுன்னு வைங்க, இப்போ இந்திய இராணுவம் எல்லை தாண்டி சீனாவுக்குள்ளே நுழையுதுன்னா அந்த எல்லை நெடுகை இவன் என்ன பண்ணியிருக்கிறான், பிஏபி ஆட்களை, மிலிட்ரி ட்ரைனிங் கொடுத்த பிஏபி ஆட்களை சிவிலியன் க்ளோத்ஸில், சாதாரண மக்களாக அங்கே குடியமர்த்தியிருக்கிறான். அந்த கிராமங்களில் அவன் செக் போஸ்ட் வச்சுருக்கிறானா, போலீஸ் அவுட் போஸ்ட் இருக்குதான், கிராமங்களுக்குள்ளேயே மிலிட்டரி அவுட் போஸ்ட்டும் இருக்கான், ரேடாரெல்லாம் வச்சுருக்கானா, பல கிராமங்களில் மிசைல்களை கூட அவன் நிலைநிறுத்தியிருப்பதாக சொல்லப்படுது. இப்படி எதிரி நாட்டு இராணுவம் அவன் நாட்டுக்குள்ளே நுழையும் போது அங்கே இது வந்து ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் வாலாக, ஒரு தடுப்பு சுவர் போல இந்த பிஏபி கிராமங்கள், ஜாவ்காங் கிராமங்கள் செயல்படும் அப்படின்னு சொல்லி சீனா திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுது. அந்த திட்டத்தின் ஒரு வெளிப்பாடாகத்தான் சில தினங்களுக்கு முன்பு இதே போன்ற ஒரு ஜாவ்காங் கிராமத்தில் இருந்து ஒரு சிலர் எல்லை பகுதி, எல்லை கோடு வரைக்கும், இந்தியாவுடைய எல்லை கோடு வரைக்கும் வந்து கொஞ்ச நேரம் தகராறு பண்ணிவிட்டு போனதாக சொல்லப்படுது நண்பர்களே. இதை வந்து பல பாதுகாப்பு வல்லுநர்கள் டேஞ்சர் நம்பர் 1 அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நாளைக்கு ஒரு போர் வந்து நாம் வந்து எதையாவது தாக்குதல் நடத்தினோம்னா முதல்ல அங்கே போய் ஒரு ராக்கெட்டோ மிசைலோ விழுந்துருச்சு, யாராவது இறந்துட்டாங்கன்னா உடனடியாக சீனா என்ன செய்யணும், பொதுமக்களின் மீது இவங்க குண்டு போட்டாங்க. அந்த கிராமங்களில் பள்ளிகள்லாம் இருக்குது, அதே மாதிரி கம்யூனிட்டி சென்டர் இருக்குது, எல்லாம் இருக்குது இல்லையா. இந்த மாதிரி பள்ளிகளின் மீது குண்டு போட்டுருச்சு இந்தியா அப்படின்லாம் வந்து சீனா எளிதில் நம்ம மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்க முடியும். ஒன்று. இன்னொன்று, அப்படி இந்திய சீன எல்லை பிரச்சனை வரும்போது முன்பு போல் அது காலி இடமா கிடக்காது. அந்த மக்கள் ஏற்கனவே அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்கல்ல பிஏபி ஆட்கள், அவங்க புள்ளகுட்டிலாம் கூட்டிகிட்டு கூட இந்திய எல்லை வரைக்கும் வந்து உட்காந்து தகராறு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, இந்த பிஏபி மக்களுக்கு துப்பாக்கியை பயன்படுத்துவதிலிருந்து நவீன ரக இராணுவ தளவாடங்களை பயன்படுத்துவது வரைக்கும் ட்ரைனிங் கொடுத்துருப்பதாகவும், ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு ஸ்டோர் ஹவுஸ் போல் இருக்குது அப்படின்னும், அந்த ஸ்டோர் ஹவுஸில் பலவிதமான நவீன ஆயுதங்கள் இருக்குது அப்படின்னும், ஒருவேளை ஒரு பிரச்சனை வந்தால், இப்போ யுக்ரைனில் வந்து ரஷ்யா உள்ளே நுழைஞ்சுன்னா என்ன பண்ணான் யுக்ரைனு, சாதாரண மக்களுக்கு துப்பாக்கி கொடுத்துட்டான். ரஷ்யா இராணுவம் உள்ளே வர வர மக்கள் குடியிருக்கிற அப்பார்ட்மெண்ட்லேருந்து, ஃப்ளாட்லேருந்து இந்த மக்கள் அவனுங்களை பார்த்து, ரஷ்யன்ஸை பார்த்து சுட ஆரம்பித்தாங்க இல்லையா. இதில் தான் ரஷ்யா வந்து கொஞ்சம் நிலை தடுமாறி போச்சு. கிட்டத்தட்ட அதே மாதிரி சீனாவும் சாதாரண மக்களுடைய கையில் துப்பாக்கி பீரங்கின்னு எல்லாத்தையும் கொடுத்து அவங்க மூலமாகவே முதல்ல நம்மளை தாக்க அப்படின்னு சொல்லி திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுது நண்பர்களே. அது மட்டும் இல்ல, 2030 வாக்குல சீனாவில் ஒரு பெரிய புரட்சி ஏற்படும் அப்படின்னு சிலர் கணிக்கிறாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற இராணுவம் இருக்கு இல்லையா, பிஎல்ஏ, பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி, அதுக்கும் அந்த நாட்டுடைய ஆளும் அரசுக்கும் தகராறு ஏற்படும், ஒரு சிவில் வார் கூட வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த பிரச்சனையிலேருந்து மக்களை டைவர்ட் பண்ணுறதுக்கு இந்தியா மீதோ அல்லது தைவானின் மீதோ தாக்குதல் நடத்துறதுக்கு தான் முதல்ல சீனா முற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2020 இந்தியாவுடைய எல்லைக்கு திடுதிப்புன்னு படைகள் அனுப்பி பிரச்சனை பண்ணிச்சல சீனா, அதற்கு காரணமும் இதுதான் அப்படின்னு ஒரு விளக்கத்தை பாதுகாப்பு வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா, கோவிட் வந்து திடீர்னு கிளம்பிடுச்சு, சீனாவில் பெரிய அளவில் பரவிடுச்சு, மக்கள் பூரா பயந்து அலறிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு சமயத்தில்
என்ன பண்ணுறது, எப்படி மக்களை எல்லாம் தேசப்பற்றோடு ஒருங்கிணைக்கிறது அப்படின்னு சீனா ஒரு திட்டம் ஒன்று இட்டது. ஏன்னா அதற்கு பிறகு கோவிட் எவ்வளோ பெருசாகும் அப்படின்னு சீனாவாலேயே கணிக்க முடியல. அதனால் சீனா என்ன பண்ணுச்சான், தன்னுடைய இராணுவத்தை இந்திய எல்லைக்கு அனுப்பி இந்தியாவோட ஒரு பிரச்சனையை கிளப்பி இந்தியர்கள் சீனாவுக்குள்ளே வந்துட்டாங்க. இந்த சமயம் பார்த்து இந்திய இராணுவம் சீனாவின் மீது தாக்குதல் நடத்திடுச்சு அப்படின்னு சீன மக்களிடம் பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணாங்களாமா. அப்படி பிரச்சாரம் பண்ணதில் கோவிடுடைய பிரச்சனையே, சீனா உருவாக்கிய அந்த கோவிட் பிரச்சனையை கூட மக்கள் மறந்துட்டு இந்தியாவின் மீது அவங்க பாய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கவனம் பூரா இந்திய சீன எல்லையில் நடக்கிற இந்தியா சீன பிரச்சனையின் மீது திரும்பிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு டைவர்ஷன் டாக்டிக்காக பிற்காலத்தில் பிஎல்ஏவுக்கும் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கும் சீனாவில் சண்டை ஏற்பட்டால், ஒரு சிவில் வார் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால், அந்த மாதிரி சமயத்தில் ஒரு டைவர்ஷனாக இந்தியாவின் மீது ஒரு தாக்குதல் நடத்துவதற்கு சீனா இப்பொழுதே தயாராகுது. அதற்குத்தான் இந்த ஜாவ்காங் போன்ற கிராமங்களை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்களே. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, சீனா வந்து இந்த போர்கால ஸ்ட்ராட்டஜியை வகுக்கிறதுல கில்லாடி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவன் பல தசாப்தங்களுக்கு பிறகு தான் செய்ய போகிற போருக்கு இப்பொழுதே அவன் வந்து அடிகோள்றான், ஸ்ட்ராட்டஜி வகுக்கிறான், அதற்கான அடித்தளமெல்லாம் இட்டுக்கிட்டே வர்றான். இந்தியாவும் விழிப்போடு இருக்க வேணும். இந்த மாதிரி சமயங்களில் கொஞ்சம் அசந்தம்னா கூட சீனாக்காரன் கையை வச்சிருவான் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியணும். அதில் வந்து நம்முடைய அரசாங்கமும் தெளிவாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறொரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பை.